ஹை ஃபேமிலி, என்னை மருண். இன்னைக்கு வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட், ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த கண்டினியூட்டி புரியாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஓஹியோவில் இருக்கக்கூடிய டொலிடோ அப்படின்ற ஒரு இடத்துல ஆஃபீஸில் சிந்தியா ஆண்டர்சன் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. சடனாக மர்மமான முறையில் வந்துட்டு அவங்க மறைஞ்சு போய்ட்றாங்க. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, அவங்க வந்துட்டு கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்களா, பின்னாடி அவங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்களா, இல்லை உயிரோடு தான் இருக்காங்களா, என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வெல்கம் டு மை சேனல், என் நேம் அருண். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் ஆகும். இப்போது சிந்தியா ஆண்டர்சனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். '1981 20 வயசான சிந்தியா ஆண்டர்சன் தன்னோட லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்டருக்காக அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே அப்பா அம்மா செம்ம ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ரிலீஜியஸாக வளர்ந்த ஒரு பொண்ணு தான். சர்ச் ஈவெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பைபிள் ப்ரேயிங், இந்த மாதிரி தான் அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்காங்க. தன்னுடைய அப்பா மைக்கேல் ஆண்டர்சன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிந்தியா வந்து ரொம்பவே அமைதியான ஒரு பொண்ணு, ரொம்ப ஒபீடியன்ட்டு, தன்னை பற்றி பெருசாக வெளியே யாருக்கிட்டையுமே பேசிக்க மாட்டா. அது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஒரு நிறையவே அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தன்னோட அப்பா சொல்கிறார். ஆனால் சிந்தியா மறைஞ்சு போகிறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி செல்ஃப் கேரில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மேக்கப் பண்ணுறது, நல்லா அழகாக தெரியணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க அப்பா சொல்கிறார். தன்னோட நெய்பர்ஸ் கிட்ட விசாரித்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்தியா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, யாராச்சும் ஒரு பர்சன் அவங்களை பார்த்தாங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகாமல் ஒரு அட்ராக்ட் ஒரு அட்டென்ஷன் கிடைக்காம இருக்கவே இருக்காது, அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு சின்ன பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. சிந்தியா வந்துட்டு ஒரு லா ஃபேர்மில் ஒரு லீகல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த வேலையில் பெருசாக ஒரு ஈடுபாடு கிடையாது, சீக்கிரமாகவே ஜாபை குவிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, சிந்தியா ஆண்டர்சனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அந்த பாய் ஃப்ரெண்டும் தன்னுடைய இவங்க போகிற அதே சர்ச்சில் தான் அவங்களும் மெம்பராக இருக்காரு. அந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பைபிள் காலேஜ் அந்த இடத்துக்கு போகலாம், அங்கே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணுறாங்க. அதனால தான் ஜாப் வேணாம், அதை குவிட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. பட் அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படிங்கிற ஒரு விஷயம் சிந்தியாவோட லைஃப்பில் வரவே கிடையாது. ஏன் அப்படின்னா, தன்னுடைய ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள்னால தான் அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே வரல. என்ன நடக்குது அப்படின்னா, சிந்தியாவோட அந்த கேபின் இருக்கும், கேபினில் ஒரு விண்டோ இருக்கும், விண்டோக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஒரு பில்டிங்கோட ஒரு செவர் தெரியும். அந்த செவத்தில் சடனாக ஐ லவ் யூ சிண்டி பை GW அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ப்ரே பெயிண்டிங்கில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஷாக்காக இருக்குது, தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியல, இவங்களுக்கு சிந்தியாவுக்கும் தெரியல, இதை யார் எழுதியிருப்பான்ட்டு. அந்த GW அப்படிங்கிற பர்சனும் யாருங்கிறது இவங்களுக்கு தெரியல. சரி, மேபி இது ஒரு லவ் ப்ரப்போசல், பட் நம்மளுக்கு வரல, வேற யாருக்காச்சும், ஏன்னா அந்த சரௌண்டிங்கில் நிறைய பேர் சிந்தியான்ற பேரில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த லொக்கேஷன்லேயே சரி, சிந்தியான்ற பேரில் இவங்கள தவிர வேறு யாருமே கிடையாது. அப்போது அந்த மெசேஜ் பர்பஸ்ஃபுல்லாக சிந்தியா ஆண்டர்சன் பார்க்குறதுக்காகவே அவங்க கேபினுக்கு முன்னாடி வச்சிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே கிளியராக தெரியுது. அந்த மெசேஜை கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அப்படியே விட்டுருக்காங்க. அதை கவர் பண்ணணும்னு யாரும் யோசிக்கலை, அதை அழிக்கணும்னு யாரும் யோசிக்கலை. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் அதை சம்பவம் ஏதோ கவர் பண்ணிட்டாங்க. பட் ஒரு சில வாரங்கள்லேயே அந்த மெசேஜ் மறுபடியும் ரீஅப்பியர் ஆகுது. இப்போது ரொம்ப பெரிய பெரிய ஃபான் சைஸில், சின்னதாக எழுதுனாதானே நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைஸில் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க அந்த மக்கள். அதே நாள் ஈவினிங் சிந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு அனானிமஸ் நம்பர்லேருந்து ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு கண்ணா பின்னான்னு வந்துட்டு சிந்தியாவை ஹராஸ் பண்ணுறாங்க. ஒரு வல்கரான ஒரு மெசேஜஸ்லாம் அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. இதை பார்த்து ரொம்பவே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு அவங்க போகிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு லா ஃபார்ம்னா நிறைய கிளைண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ சிந்தியாக்கும் ஒரு கிளைண்ட் வராரு, லாரி முலின்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு கால் வருது சிந்தியாவுக்கு. கால் அட்டன் பண்ணுறாங்க, எதுவுமே பேசாமல் அந்த ஃபோனை வச்சிடுறாங்க. மறுபடியும் ஒரு சில செகண்ட்ஸ்லேயும் அந்த கால் வருது. அப்போ வந்துட்டு சிந்தியாவோட முகத்தில் ஒரு பயம், அரண்டு போன மாதிரியான ஒரு பயம், அந்த பயத்தை பார்த்து தான் வந்துட்டு லாரி முலின்ஸ் வந்து போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. இதனால் வந்துட்டு சிந்தியா வந்து நைட்டு தூங்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கண்ணாபின்னான் கனவு வருது. ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவங்கள கடத்திட்டு போய் கொலை பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்க ஆஃபீஸ்க்கே வராமல் இருக்காங்க. ஸோ எம்ப்ளாயர் ஆஸ் எம்ப்ளாயராக தன்னோட எம்ப்ளாய்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்களாம் இருக்கோம், நீ பயப்படாத அப்படின்ற அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்து, நீ ஆஃபீஸில் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பிஸ்னஸ் அவசரம் இருந்தாலும் நீ உள்ளுக்குள்ளே கதவை சாத்திக்கோ அப்படின்ட்டு அவங்களுக்கு கிட்ட ஒரு சாவியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆஃபீஸ் அந்த பெஞ்சில் வந்துட்டு ஒரு அலாரம் பஸர் மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் ஒரு சவுண்ட் வரும், எங்களுக்குலாம் தெரிஞ்சிடும் உனக்கு ஏதோ எமர்ஜென்சி அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த எந்த ஃபெசிலிட்டியுமே சிந்தியா ஆண்டர்சன் மறைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இது உதவவே இல்லை. August 4th 1981
சிந்தியா ஆண்டர்சன் தன்னோட அப்பா அம்மா வீட்டிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8:30 AM போல் தன்னுடைய வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு அவங்க ரீச் ஆகிறதுக்கு 9:45 AM ஆகுது. அந்த 1.5 மணி நேரம் அவங்க எங்கே போனாங்க, என்ன பண்ணாங்கிற விஷயம் தெரியல. மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும்போது ஜேம்ஸ் ரேபிட் அப்படின்ற ஒரு அந்த சிந்தியா ஆண்டர்சனோட எம்ப்ளாயர் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு வராரு. வந்தால் டோர்லாம் மெயின் டோர் ஓப்பனாக இருக்குது, உள்ளே வந்து பார்த்தா லைட்ஸ் எல்லாமே ஆனாக இருக்குது. பட் அந்த இடத்துல சிந்தியா ஆண்டர்சனை காணும். மோஸ்ட்டாக எப்போவுமே சிந்தியா ஆண்டர்சன் எப்போவுமே ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னு வெளியே போனாலோ இல்லை பக்கத்தில் எங்கேயாச்சும் போனாலோ ஒரு நோட் எழுதி வச்சுருப்பாங்க. நான் இந்த இடத்துக்கு போயிருக்கேன், இந்த இத்தனை மணிக்கு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு நோட்டை வந்து எழுதி வச்சு தான் போவாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி நோட்ஸ் இல்லை. ஃபோன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபோனை வந்து ஹோல்டில் போட்டு போவாங்க. பட் இந்த ரெண்டு விஷயமே அன்னைக்கு அவங்க காணாமல் போனாங்க இல்லையா, அன்றைக்கி இந்த விஷயத்தை பண்ணலை. அந்த எம்ப்ளாயர் இருக்கார் இல்லையா, அவர் உள்ளே வந்தவொடனே என்ன விஷயத்தை உணர்றாருன்னா, ஒரு இப்போ தான் ஒரு நெயில் பாலிஷை போட்டால் ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் மட்டும் அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கிறத அவர் உணர்றாரு. சரி சிந்தியா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, இப்போ சிந்தியா இந்த இடத்துல காணும். அப்போது சரி அவங்க காரில் கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்கில் போய் பார்க்குறாங்க. கார் அதே இடத்துல அப்படியே இருக்குது, ஆனால் சிந்தியாவோட பர்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த சாவி இதை மட்டும் காணும். சிந்தியா வந்து எப்போவுமே ஒரு ரோமன் நாவல் வந்து அவங்க படிப்பாங்க ஃப்ரீ டைமில், அந்த டெஸ்கில் இருக்கும்போது படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நாவல் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பேஜில் ஓப்பன் ஆகிருக்குது. அந்த ரெண்டு பேஜ் அதில் ஒரு மெயின் கண்டென்ட்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு பேஜில் அது என்ன கண்டென்ட் அப்படின்னா, கத்தி முனையில் என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து கடத்திட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு பேஜில் மெயினாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. இந்த இதுலேருந்து நம்மளுக்கு போலீஸ் என்ன டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா, மேபி அந்த ஒரு சிந்தியா கடத்தப்பட்டிருந்தால் அந்த கிட்னாப் பண்ண அந்த பர்சன் வந்துட்டு சிந்தியாவை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணி இந்த பேஜில் இந்த விஷயம் தான் வரும்னு தெரிஞ்சு அவனை சிந்தியாவை கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் சிந்தியாவை இது நாள் வரைக்குமே வந்துட்டு கண்டுபிடிக்கவே இல்லை, சிந்தியாவை பார்க்கவும் இல்லை. அவங்க என்ன ஆனாங்க, அவங்க செத்து போனாங்களா உயிரோடு இருக்காங்களாங்கிற விஷயம் கூட இது வரைக்கும் போலீஸ்க்கு தெரியல. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது போலீஸ் ஒரு தியரி இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தியரி கொண்டு வராங்க. அதில் 3 தியரிஸ் ஃபேமஸாக வந்துட்டு வருது. முதல் தியரி என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கர் சிந்தியா ஆண்டர்சனை கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐ லவ் யூன்ற மெசேஜ், தனக்கு வந்த கால்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு சிந்தியாவை ஃபாலோ பண்ணுற யாரோ ஒருத்தர் அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான். வில்லியம் ஆடம்ஸ் தான் இந்த கேஸை பார்த்துட்டு இருக்கிற டிடெக்டிவ். இவர் வந்து தன்னோட டீம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சிந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு செக் பண்ணுறாரு இந்த GW யாரு அப்படின்னு. அப்போ ஒரு சஸ்பெக்ட் பண்றான், அவன் தான் அந்த பில்டிங்கோட மெயின்டெனன்ஸ் மேன். இவனுக்கு வந்துட்டு இனிஷியல் GW மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் மேனுங்கிறதுனால எல்லா ரூம்ஸும் ஆக்சஸ் பண்றதுக்கான அந்த சாவி அவங்ககிட்ட இருக்குது. ஸோ சிந்தியாவோட ரூமையும் ஆக்சஸ் பண்றதுக்கான சாவி அவங்ககிட்ட இருக்குது. ஸோ ரெண்டு விஷயங்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால இவன் மேல கொஞ்சம் டவுட் வருது. பட் ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இல்லை, இவன் தான் பண்ணா அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல சார்ஜ் பண்ணல, அவனை விட்டுட்டாங்க. இந்த கேஸில் நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஐ லவ் யூன்ற மெசேஜ் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணலாம் இல்லையா, அவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து நான் தான் இந்த விஷயத்தை பண்ணேன், ஆனால் இப்போ காணாமல் போனாங்க இல்லையா ஒரு சிந்தியா, அவங்களுக்காக இந்த மெசேஜ் கிடையாது, நான் வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவங்களுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மெசேஜ் நான் அங்கே எழுதி போட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறான். அவன் மேலேயும் வந்துட்டு சார்ஜ் பண்ணல, சரி நான் இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவன் மேலேயும் சார்ஜ் பண்ணாமல் அவனை விட்டுறாங்க. சித்தியா காணாமல் போனாங்க இல்லையா August 4th அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அனானமஸாக ஒரு கால், ஒரு லேடி வந்து கால் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு பதட்டமாக ஒரு நர்வஸாக ஒரு விஸ்பர், அந்த குசு குசுன்னு பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சவுண்டை வந்துட்டு இவங்க வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒயிட் ஹவுஸோட பேஸ்மெண்ட்டில் சிந்தியாவை கடத்திட்டு போய் வச்சுருக்காங்க. அந்த சீக்கிரமாக போனீங்கன்னா மட்டும்தான் சிந்தியாவை காப்பாற்ற முடியும், அந்த வீட்டோட ஓனரோட பையன் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க, அந்த ஒயிட் ஹவுஸோட இடம் எங்கம்மா இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஃபோனை அந்த பொண்ணு கட் பண்ணிடுது. சரி இந்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு செக் பண்ணாமல் ஒரு போலீஸ் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க ஒயிட் ஹவுஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டு ஒயிட் ஹவுஸ் இருக்குது பக்கத்து பக்கத்துலேயே, அதை பேஸ் பண்ண போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த சிந்தியாவை காணும். ரெண்டாவது தேதி என்ன அப்படின்னா, சிந்தியா ஆண்டர்சனை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணியிருக்கலாம். என்ன ரீசன்னா, ஒரு ட்ரக் டீலே இவங்க ஒட்டு கேட்டதுனால வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களை கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது தேதி. என்ன ரீசன் அப்படின்னா, 1996 அந்த வருஷம் இவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ரிச்சர்ட் நெல்லர் அப்படிங்கிற ஒரு பர்சனும் அவரோட கிளைண்ட்டான ஜோஸ் ராட்ரிகஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து ட்ரக் டீலில் இன்வால்வ் ஆனதுக்காக அவங்கள 1996 ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒட்டு கேட்டதை மேபி இவங்க ரெண்டு பேரும் அந்த டீலிங்ஸை வந்துட்டு சிந்தியா ஆண்டர்சன் ஒட்டு கேட்டுருக்கலாம், அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் வெளியிடக்கூடாது அப்படின்னு சைலன்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே சிந்தியா ஆண்டர்சனை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது தியரி. பட் இந்த இவங்களோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது ஒரு இன்ஃபார்மெண்ட் வந்து சொல்கிறாரு, இந்த
மாதிரி ஜோஸ் ராட்ரிகேஸே அவரே வந்துட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு யங்கான ஒரு சின்ன பொண்ணை வந்து நான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இது இந்த காரணத்தை காட்டி அந்த ஆஃபீஸில் இருக்கிறதாலே ரிச்சர்ட் மில் அவரை வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கிறதா அந்த இன்ஃபார்மெண்ட் வந்து சொல்கிறாரு. பட் இதுக்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இல்லை, இதை ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே கேஸ் போடாமல் விட்டுடுறாங்க. சரி, வேறு என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு தியரி, இதே இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சைக்கோ கொலைக்காரனுங்க இருக்கானுங்க, நத்தானியல் குக் அண்ட் ஆந்தனி குக் அப்படின்ட்டு ஒரு சைக்கோ கொலைக்காரனுங்க. இவனுங்க வந்து 1980s காலகட்டத்தில் வந்துட்டு 1980s காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 16 மாதம் பல பொண்ணுங்களை, சின்ன பொண்ணுங்களை, அழகான சின்ன பொண்ணுங்களை வந்துட்டு பல பேரை வந்துட்டு கொலை பண்ணியிருக்கானுங்க. அவனுங்களை பிடிச்சிட்டு வந்து அவங்கள கன்ஃபஸ் பண்ண வைக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கோம், பட் அதில் சித்தி ஆண்டர்சன் கிடையாது, நான் சித்தி ஆண்டர்சனை கொலை பண்ணல அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. மூணாவது தியரி என்னென்னா, அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த தியரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, வீட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தன்னோட சிஸ்டரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா எப்போவுமே வந்துட்டு சர்ச் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப ரிலீஜியஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை வளர்த்தாங்க, நாங்களும் அது மாதிரி தான் வளர்ந்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்லேருந்து அவங்க வெளியே எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக அவங்க ஓடி போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் தனக்கு அந்த சிந்தி ஆண்டர்சனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு, அந்த பாய் ஃப்ரெண்டோட அந்த பைபிள் காலேஜுக்கு போகணுங்கிறதுக்காக தான் அவங்க ஜாபை குவிட் பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்லேயும் ஸ்ட்ரிக்ட்டு, பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, பைபிள் காலேஜ் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால் இவங்க வெளியே போயிடலாம். இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆஃபீஸ் அவங்க மறைஞ்சு போனாங்க இல்லையா, August 4 அன்றைக்கி தன்னோட ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் யாரோ ஒருத்தங்க கடத்திட்டு போயிருக்காங்கன்னா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கலைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக தான் அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறது தன்னோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அந்த நாவல் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த டோர் கீஸ், இது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக தான் அவங்க வெளியே போயிருக்காங்கன்ற விஷயம். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேங்க் பேலன்ஸ் ரொம்ப நிறைய பணம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு இருக்குது. வீட்டில் ஸ்ட்ரிக்ட்டு, ஸோ பாய் ஃப்ரெண்டோட வெளியே ஓடி போகலாம் நம்ம பிளான் பண்ணுறாங்க, பணமும் இருக்குது, அதனால் வெளியே ஓடி போயிட்டாங்க அப்படின்றது தான் மூணாவது தியரி. ஸோ இப்போது சிந்தியா ஆண்டர்சன் மறைஞ்சி போய் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகுது. ஒரு லாங்கஸ்ட் கேஸ், இது வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத ஒரு லாங்கஸ்ட் கேஸ், ஒரு பீப்புள் ஒரு பர்சன் மிஸ்ஸிங் அப்படின்றது ஓஹியோ அந்த இடத்துல சிந்தியா ஆண்டர்சனோட கேஸ் தான் லாங்கஸ்ட்டு. இந்நாள் வரைக்குமே வந்துட்டு போலீஸ் யாராவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்த கேட்டுட்டு தான் இருக்காங்க. சிந்தியா ஆண்டர்சன் ஒரு புது லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இல்லை யாரா ஒரு 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 ஸ்டாக்கராலேயோ இல்லை ஒரு கிட்னாப் பண்ணி போய் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்களா, செத்து போயிட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் இது நாள் வரைக்கும் ஒரு மர்மமாக தான் இருக்குது. எனக்கு மேபி அவங்க ஒரு பாசிட்டிவாக வந்துட்டு ஓடி தான் போயிருக்கலாம் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மூணு தியரியில் நீங்கள் எதுவாக இருந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் ஃபர்தர் வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.